அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த்து சயின்ஸ் செகண்ட் டேர்மில் அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்குது. அந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் சிலபஸில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. குரூப் டூ குரூப் ஒன் நியூ சிலபஸில் இந்த அமிலங்கள் காரங்கள் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிக்ஸ் டு டென்த்தில் இங்கே வந்து கொஞ்சம் இந்த அமிலங்கள் காரங்கள் வந்து இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னால் அமிலங்கள் காரங்கள் வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிறாங்க, நிறையா வந்து கேட்டுக்கிறாங்க. இது இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமிலங்கள்லாம் என்ன, காரங்கள்லாம் என்ன, உப்புக்கள்லாம் என்ன, இது வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் பிஹெச் மதிப்பு வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அமிலங்கள். அமிலங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் கூட இருக்குது, சரிங்களா? உடம்புல இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஒரு சில பழங்களில் வந்து இருக்குது, நிறைய இடத்துல வந்து இந்த அமிலம் வந்து இருக்குது. அமிலத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அமிலம் வந்து புளிப்பு சுவையுடையது. என்ன சுவை? புளிப்பு சுவை, சரிங்களா? காரங்கள் அப்படின்னா கசப்பு சுவையுடையது. காரங்கள் என்ன சுவை? கசப்பு சுவை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சுவை வந்து தெரியணும். அமிலங்கள் எப்படி இருக்கும்? புளிப்பாக வந்து இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நம்ம இறப்பையில் வந்து இந்த அமிலம் வந்து சுரக்கும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இறப்பையில் சுரக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து செரிமானம் அடைகிறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து சுரக்கும், சரிங்களா? இந்த அமிலம் வந்து சுரக்காமல் போயிடுச்சு, சுரந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ல அப்படின்னா இந்த அமிலம் வந்து நம்ம இறப்பை வந்து அரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அல்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது காரணமான அமிலம் என்ன அப்படின்னா இந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிறது, சரிங்களா? அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அமிலம் அப்படிங்கிறது ஒரு சேர்மம். சார், சேர்மம்னா என்ன? சேர்மம் அப்படிங்கிறது ஒரு இரண்டு தனிமம் அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த அமிலம் அப்படிங்கிறது நீரில் கரையுமான்னு கேட்டால் நீரில் கரையும், சரிங்களா? அப்புறம் ஹைட்ரஜன் அயனிகள், ஹைட்ரஜன் அயனிகளை வந்து இந்த அமிலம் வந்து கொடுக்கும். ஹைட்ரஜன் அயனிகளை அமிலம் வந்து கொடுக்கும். இதுவே காரம் அப்படின்னா நீரில் கரையிறப்ப என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்கும். காரம் அப்படிங்கிறது நீரில் கரையிறப்ப என்ன கொடுக்கும்? ஹைட்ராக்சைடு. ஹைட்ரஜன் அயனிகள் கொடுப்பது எதுன்னு கேட்டால் அமிலம். ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுப்பது எதுன்னு கேட்டால் காரம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உப்புன்னா என்ன? இந்த அமிலமும் காரமும் சேர்ந்து ஒரு ஒரு விளைபொருளை வந்து கொடுக்கும், அதுதான் உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நம்ம சாப்பிட்ற உப்பு அது கூட உப்புக்குள்ளே சேர்ந்தது தான், சரிங்களா? அடுத்து அமிலம். ஸோ அமிலம் அப்படிங்கிறது ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம். இந்த ஆசிட் அப்படிங்கிற இந்த சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அசிடஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒரு லத்தீன் மொழியிலிருந்து இந்த அசிடஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இதோட பொருள் என்ன அப்படின்னா புளிப்பு. அசிடஸ் அப்படின்னா என்ன பொருள்? புளிப்பு. அப்போ அமிலம்னாலே புளிப்பு தான், சரிங்களா? அப்போ புளிப்புச்சுவை கொண்ட பொருட்கள் எல்லாமே அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்ததாக இது முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் வந்து TNUSRB TNUSRB போலீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, போலீஸு ஃபாரஸ்ட்ரு இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னா மாலிக் அமிலம் வந்து இருக்குது. ஆப்பிளில் மாலிக் அமிலம். எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். திராட்சை டார்டாட்டிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் அமிலம். தயிரில் லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம். தேநீரில் டானிக் அமிலம். அடுத்து நம்ம வயிற்றில் சுரக்கிற அமிலம் என்னன்னு கேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl. அடுத்து எறும்பு, அடுத்து தேனியோட கொடுக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்மிக் அமிலம். ஸோ இந்த அமிலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த இந்த பாக்ஸ் வந்து முக்கியமான ஒன்று, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1884 ஸ்வீடன் நாட்டு ஒரு வேதியியலாளர் ஸ்வான்டே அர்கீனியஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த அமிலங்கள் காரங்கள் பற்றிய ஒரு கொள்கையை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு. அமிலங்கள்லாம் இப்படி தான் பார்க்கும், காரங்கள்லாம் இப்படி தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வந்து வச்சுருக்கிறார், சரிங்களா? அவரோட கூற்றுப்படி அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீரில் கரையிறப்ப இந்த ஹைட்ரஜன் அயனிகளையோ இல்லை அப்படின்னா இந்த H3O+ அயனிகளையோ தரும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க,
நீரில் கரைகிறப்ப நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம், ஹைட்ரஜன் அயனி வந்து கரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. அடுத்து H3O+ இதுவும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஹைட்ரஜன் அணுக்களை வந்து இந்த அமிலங்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நீரை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஹைட்ரஜன் குளோரைட் இது வந்து நீரில் கரையிறப்ப H+ ஹைட்ரஜன் அயனிகளையும் Cl- அயனிகளையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. HCl வந்து பிரித்தோம் அப்படின்னா H+ Cl- அப்படின்னு சொல்லி பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி. அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிறது நீரோட சேர்ந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl ப்ளஸ் நீர் அப்படிங்கிறது H2O, இதோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. H3O+ அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயனி சரிங்களா, அல்லது ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைட்ரோனியம் சரிங்களா. இந்த ஹைட்ரோனியம் அயனிகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் நீர் இல்லாதப்போ ஹைட்ரஜன் அயனிகளை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீர் இருந்தால் தான் ஹைட்ரஜன் அயனிகளை வந்து தனியாக வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்ததாக ஸோ அடுத்தது வந்து வேண்டாம், சும்மா சிம்பிளான ஒன்று தான். இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு முக்கியமான பாக்ஸ். ஃபஸ்ட்டு அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா CH3COOH சரிங்களா. இதில் இடப்பயிற்சி ஆகிற ஹைட்ரஜனோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1 சரிங்களா. ஆனால் இதில் வந்து 4 ஹைட்ரஜன் வந்து இருக்கும், ஆனால் அதில் இடப்பயிற்சி ஆகிறது என்ன அப்படின்னா 1 தான். CH3H டோட்டலாக 4 இருக்கா, 4 இடப்பயிற்சி ஆகிறது எத்தனை, 1 தான் ஆகுது. அடுத்ததாக ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் அமிலத்துக்கு என்ன மூலக்கூறு ஆகிப்படா அப்படின்னா HCOOH. இதுக்கு இடப்பயிற்சி ஆகிற ஹைட்ரஜனோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1, 2 ஹைட்ரஜன் இருக்குது ஆனால் 1 தான் வந்து இடப்பயிற்சி ஆகுது. அடுத்து நைட்ரிக் அமிலம் HNO3, இதில் 1 தான். அடுத்ததாக சல்ஃபியூரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலத்தில் H2SO4 இதுதான் சல்ஃபியூரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு, 2 ஹைட்ரஜனுமே வந்து இடப்பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்பாரிக் அமிலம் H3PO4 இதில் வந்து 3 ஹைட்ரஜன் இடப்பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிளர் காலம் வந்து முக்கியமான 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அடுத்து இந்த அமிலம் அப்படிங்கிறது 1 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை வந்து பேசிக்காகவே இருக்கும், ஆனால் ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே வந்து அமிலம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் CH4 இதில் ஹைட்ரஜன் வந்து இருக்குது, ஆனால் இது ஒரு அமிலமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது, அது ஒரு மந்தவாயு சரிங்களா. அமோனியா அப்படிங்கிறது NH3 இதுலேயும் ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இது அமிலமானு கேட்டால் இது வந்து அமிலம் கிடையாது சரிங்களா. இந்த மீத்தேன் அமோனியா இருக்கு இல்லையா, இது வந்து நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்ததாக அமிலங்களோட வகைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. வகைகள் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கரிம அமிலங்கள், இன்னொன்று கனிம அமிலங்கள். கரிம அமிலம் கரிமம் அப்படின்னாலேயும் இந்த தாவரங்கள் விலங்குகள் இருக்கு இல்லையா, பழைய செத்துப்போன பழங்கால இருக்கும் இல்லையா, அந்த இதுலேருந்து பெறக்கூடிய அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வலிமை குறைந்த அமிலங்கள். கரிம அமிலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா HCOOH CH3COOH அப்படிங்கிறது சரிங்களா. இந்த HCOOH அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்மிக் அமிலம், இது ஒரு என்ன அமிலம், கரிம அமிலம். அடுத்ததாக CH3COOH அப்படிங்கிறது அசிட்டிக் அமிலம், இது ஒரு கரிம அமிலம் சரிங்களா. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள் என்ன அப்படின்னா பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படுற அமிலங்கள் கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து பாறைகள்லேருந்து பெறப்படுது. இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம், கனிமம் தாவரங்கள் விலங்குகள்லேருந்து பார்த்தோம், இது வந்து பாறைகள். இதிலெலாம் என்னென்ன வருது அப்படின்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம், H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம் சரிங்களா. HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம், H2SO4 இது என்ன அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம். இது எல்லாமே வலிமை மிகு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக காரத்துவத்தின் அடிப்படையில் இந்த அமிலங்கள் வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம், மும்மை காரத்துவம் அமிலம் அப்படின்ட்டு. காரத்துவம்னா என்ன சார்? இந்த ஹைட்ரஜன் அயனியை வந்து கொடுக்குது இல்லையா, அதுதான் காரத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீர்க்கலசல்ல ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனி, ஒன்றே ஒரு ஹைட்ரஜன் அயனியை வந்து தருகிறது எல்லாமே ஒற்றை காரத்துவ அமிலம். எக்ஸாம்பிளுக்கு HCl, HNO3, இது வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி வந்து கொடுக்கும். அடுத்து இரட்டை காரத்துவ அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு ஹைட்ரஜன் அயனிகளை வந்து கொடுக்கும். என்னென்ன அப்படின்னா, H2SO4, H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம், அடுத்து H2CO3. சரிங்களா? இந்த இதில் வந்து இரண்டு ஹைட்ரஜன் அயனிகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, இரட்டை காரத்துவ அமிலம். அடுத்ததாக மும்மை காரத்துவம் அமிலம்னா மூன்று ஹைட்ரஜன் அயனிகளை வந்து கொடுக்கும். என்னென்ன அப்படின்னு கூட பார்க்கலாம். H3PO4, H3PO4னா பாஸ்பாரிக் அமிலம். சரிங்களா? அடுத்ததாக நான் ஆல்ரெடி சொன்னதான், நிறையா வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் கொடுக்கும், இடப்பயிற்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னது அப்படின்னா அசிட்டிக் அமிலம், CH3COOH. இதில் வந்து நாலு ஹைட்ரஜன் வந்து இருக்குது, ஆனால் கொடுக்குறது எத்தனை அப்படின்னா ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்கு அசிட்டிக் அமிலத்தைன்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஒற்றை காரத்துவ உடையது. சரிங்களா? அடுத்ததாக அயனியூரியம் அடிப்படையில் வந்து இந்த அமிலத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வலிமை மிகு அமிலம், இன்னொன்று வலிமை குறைந்த அமிலம். சரிங்களா? நீரில் முழுவதுமாக கரைஞ்சி அப்படின்னா அது வலிமை மிகு அமிலம். எடுத்துக்காட்டு HCl பகுதியளவே அயனியூரும் தன்மை கொண்டது, வலிமை குறைந்த அமிலம். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா CH3COOH, அதாவது அசிட்டிக் அமிலம். சரிங்களா? இது வலிமை குறைந்த அமிலம், வலிமை மிகு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl. சரிங்களா? அடுத்து செறிவு மிகு அமிலம், நீர்த்த அமிலம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கல. ஸோ அடுத்து அமிலங்களோட பண்புகள், அமிலங்களோட பண்புகள் ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா புளிப்பு சுவை உடையது, அமிலம் அப்படிங்கிறது புளிப்பு சுவை உடையது. அடுத்ததாக இது வந்து மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா இதுக்கு வந்து அயனிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அமிலம் அப்படிங்கிறது நீல லிட்மஸ் தாளை வந்து என்னவா மாற்றும், சிவப்பாக மாறும். நீல லிட்மஸ் தாளை என்ன சொல்ல எப்படி மாற்றும் அப்படின்னா சிவப்பாக மாற்றும். சரிங்களா? அமிலம் சரி. அடுத்ததாக ஹைட்ரஜன் வாயுவையும் கொடுக்கும், அதாவது ஒரு சில செயல்திறன் மிக்க உலோகங்களோட வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஃபார்ம்லலாம் வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக சில உலோகங்கள், ஒரு சில உலோகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா அமிலத்தோட வினை புரிந்து ஹைட்ரஜனை வந்து வெளியேற்ற சொல்லும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றும், இல்லைனா ரெண்டு ஹைட்ரஜன் வெளியேற்றும், இல்லைனா மூணு ஹைட்ரஜன் வெளியேற்றும்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் ஒரு சில உலோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிலத்தோட வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் வந்து வெளியேற்றாது. என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு AgCU. சரிங்களா? CU காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த ஃபார்முலா வேண்டாம். அடுத்து இந்த அமிலங்களோட பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னால் நிறைய டைம் வந்து கேட்டுக்கிறாங்க, அந்த அமிலங்களோட பயன்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கந்தக அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம். சரிங்களா? இந்த சல்ஃபியூரிக் அமிலம் அப்படிங்கிறது வேதிப்பொருட்களோட அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் அப்படி இல்லை அப்படின்னா கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா வாகன மின்கலங்கள் பேட்டரியில் பயன்படுகிறது. எதில் பயன்படுகிறது? பேட்டரியில் பயன்படுகிறது. சரிங்களா? வேதிப்பொருளின் அரசன் எதுன்னு கேட்டால் கந்தக அமிலம். அடுத்ததாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா டாய்லெட் கழிவுறைகளை தூய்மைப்படுத்த வந்து பயன்படுகிறது. நம்ம ஹார்பிக் வாங்குறீங்க இல்லையா, அதிலலாம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. எதுக்கு? உணவுப் பொருட்களை வந்து பதப்படுத்துறதுக்காக பயன்படுகிறது. அடுத்ததாக நைட்ரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்னா ஒரு உரம். சரிங்களா? இந்த உரத்தை தயாரிக்கவும்
அடுத்து சாயங்கள் வண்ணப்பூச்சுகள் மருந்துகள் தயாரிக்கவும் இந்த நைட்ரிக் அமிலம் வந்து பயன்படுகிறது. முக்கியமாக இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற உரம் தயாரிக்க இந்த நைட்ரிக் அமிலம் வந்து பயன்படுகிறது. அடுத்ததாக ஆக்சாலிக் அமிலம். இந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா, குவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படிகத்தில் இரும்பு மேங்கனீஸ் படிவுகளை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுகிறது இந்த ஆக்சாலிக் அமிலம். அடுத்து மரப்பொருட்களை தூய்மையாக்க இந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து பயன்படுகிறது. அடுத்து கருப்பு கறைகளை நீக்கிறதுக்கு இந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து பயன்படுகிறது. சரிங்களா. அடுத்ததாக கார்பானிக் அமிலம். கார்பானிக் அமிலம் வந்து எங்கே பயன்படுகிறது அப்படின்னா, காற்று அடைக்கப்பட்ட பானங்கள். காற்று அடைக்கப்பட்ட பானங்கள்லாம் என்ன சார், நம்ம வந்து ஸ்ப்ரைட்டு, கொக்கோகோலா இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, கோலி சோடா இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதில் இந்த கார்பானிக் அமிலம் தான் இருக்கும். சரிங்களா. அடுத்ததாக டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் பொறுத்த வரைக்கும் ரொட்டி சோடாவோட ஒரு பகுதி தான் இந்த டார்டாரிக் அமிலம். ரொட்டி சோடா எங்கே சார் பயன்படுது, ரொட்டி சோடானா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் கேக்கு அப்புறம் ஒரு சில சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் மென்மையாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ரொட்டி சோடா தான் காரணம். சரிங்களா. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா டார்டாரிக் அமிலம் வந்து முக்கிய காரணம். சரிங்களா. அடுத்ததாக ராஜ திராவகம். ஸோ ராஜ திராவகம் பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜ திராவகம்னு என்ன சார், ஆசிடு, ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சில பேர் மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறதுனு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அந்த இதுதான் இந்த ராஜ திராவகம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஒரு சில இது வந்து கொடுத்துட்டாங்க, தங்கம் மற்றும் வெள்ளி, தங்கம் வெள்ளி இந்த ரெண்டு தான் HCl HNO3 இதோட வினை புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ HCl HNO3 இதோட வினை புரியாத உலோகங்கள் எதுன்னு கேட்டால் தங்கம் வெள்ளி. சரிங்களா. அடுத்து இந்த இரண்டு அமிலங்களோட கலவை, இந்த இரண்டு அமிலங்களோட கலவை HCl ப்ளஸ் HNO3 இந்த ரெண்டு அமிலங்களோட கலவை வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை கரைச்சிருமா. அடுத்து தங்கத்தையே கரைச்சிருச்சு, அப்போ வெளியே கரைக்காதானே. சரிங்களா. தங்கத்தையே கரைக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வீரியம் இருந்தது தான் இந்த ராஜ திராவகம். அந்த HCl ப்ளஸ் HNO3யோட கலவை தான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததாக ராஜ திராவகத்தில் எத்தனை பங்கு HCl இருக்குது அப்படின்னா 3 பங்கு, எத்தனை பங்கு HNO3 இருக்குது அப்படின்னா 1 பங்கு. HNO3 அப்படிங்கிறது நைட்ரிக் அமிலம். சரிங்களா. 3:1 அப்படிங்கிற விகிதத்தில் இந்த ராஜ திராவகத்தில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் இருக்குது. சரிங்களா. இதோட நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடையது. அதே மாதிரி புகையக்கூடிய திரவம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே புகையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும், அதெல்லாம் மேலே தோலில் பட்டுச்சு அப்படின்னா அரிச்சிடும் அப்படியேமோ. சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இதை சொன்னது தான் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. இதோட ராஜ திராவத்தோட உருகுநிலை வந்து -42°C. சரிங்களா. அடுத்து கொதிநிலை வந்து பார்த்திங்கம்னா 108°C. சரிங்களா. அடுத்ததாக இந்த ராஜ திராவகம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்ன அப்படின்னா திரவத்தின் அரசன். என்னது திரவத்தின் அரசன் அப்படிங்கிறது தான் பொருள். இது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அப்படின்றாங்க. தங்கம் பிளாட்டினம் பெல்லேடியம் இந்த உலோகங்களை கூட இது வந்து கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது ராஜ திராவகம். ராஜ திராவகம் என்னது HCl ப்ளஸ் HNO3 இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை தான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ராஜ திராவத்தோட பயன்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்து தான் தங்கம் பிளாட்டினம் இந்த உலோகங்களை வந்து கரைப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்து தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் இந்த ராஜ திராவகம் வந்து பயன்படுது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அமிலங்கள் வந்து பார்த்தோம். அடுத்து காரங்கள். காரங்கள் பொறுத்த வரைக்கும் அர்கீனியஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கொள்கையை வந்து விட்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதன் அடிப்படையில் ஹைட்ராக்சைடு அயன்களை வந்து கொடுக்கும். நீரில் கரைகிறப்ப என்ன அயனிகளை கொடுக்கும், ஹைட்ராக்சைடு அயன்கள். சரிங்களா. இதுவே அமிலங்கள்னால் என்னது ஹைட்ரஜன் அயனிகளை வந்து கொடுக்கும். சரிங்களா. காரங்கள் என்ன பண்ணும், ஹைட்ராக்சைடு அயனி, அமிலங்கள் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கறது காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீரில் கரைகிற காரங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எரி காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஒரு காரம் அப்படிங்கிறது அமிலத்தோட வினை புரிஞ்சு என்ன கொடுக்குது அப்படின்னா உப்பு ப்ளஸ் நீர் வந்து கொடுக்கும். உப்பு ப்ளஸ் நீரை வந்து கொடுக்கும். சரிங்களா. அடுத்ததாக இந்த இது வந்து வேண்டாம், காரங்களோட வகைகள். ஒற்றை அமிலத்துவ காரம், அதாவது நீரில் கரைஞ்சி என்ன அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருப்பவே ஒற்றை அமிலத்துவ காரம். இதுவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்கு மேலே வந்து
என்ன சொல்கிறது காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா. இது வந்து ஒற்றை காரத்துவ அமிலம்னு பார்த்துருப்போம், இதில் வந்து ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. எது அப்படின்னா NaOH KOH சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது வந்து என்ன ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கும், ஓஹெச் அப்படிங்கிறது ஹைட்ராக்சைடு, ஹச்னு வந்தால் ஹைட்ரஜன் சரிங்களா. அடுத்ததாக இரட்டை அமிலத்துவ காரம், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா CaOH2 அடுத்து MgOH2 இது ரெண்டுமே இரட்டை அமிலத்துவ காரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன அப்படின்னா ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனிகள் வந்து கொடுக்கும். அடுத்து மும்மை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா AlOH3 FeOH3 அப்படிங்கிறது மும்மை அமிலத்துவ காரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதில் இந்த வாய்ப்பாடு எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா கால்சியம் ஆக்சைடுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CaO, சோடியம் ஆக்சைடுக்கு Na2O, அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு KOH, கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு CaOH2, அலுமினியம் ஆக்சைடுக்கு AlOH3 அப்படிங்கிறது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி இருக்கிறதுக்கு ஆக்சைடு இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க, ஒரு ஹைட்ராக்சைடு அடுத்து 1, 1, 2, 3 இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடில் 2, அலுமினியம் ஆக்சைடில் 3. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுத்து நீரில் கரையிற காரங்கள் என்ன சொல்லியிருக்கோம், எரி காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஆனால் அனைத்து காரங்களும் எரி காரங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. NaOH KOH இது வந்து எரி காரம், ஆனால் AlOH3 ZnOH3 இது வந்து வெறும் காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்ததாக வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை மிகு காரங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா NaOH KOH, வலிமை குறைந்த காரங்களுக்கு NH4OH CaOH2 அப்படிங்கிறது வலிமை குறைந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம முக்கியமான பாயிண்ட் வருவோம் காரங்களோட பண்புகள். காரங்களோட பண்புகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கசப்பு சுவை, அமிலம் என்னது புளிப்பு சுவை, இது கசப்பு சுவை சரிங்களா. அடுத்து நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற ஒரு வளவளப்பு தன்மை வந்து கொண்டவை தான் இந்த காரங்கள் அப்படிங்கிறது. அடுத்து சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீல நிறமாக மாற்றும், என்ன தாளை சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும் சரிங்களா. அடுத்து இதுவே அமிலம் அப்படின்னா என்ன நீல நிறத்தாலே சிவப்பு நிறமாக வந்து மாற்றும் சரிங்களா. அடுத்து மின்சாரத்தை கடத்தும் திறன் உடையவை இந்த காரங்கள் சரிங்களா, அமிலமும் மின்சாரத்தை வந்து கடத்தும். அடுத்ததாக இந்த இது வேண்டாம், இந்த ஃபார்முலாவில் வேண்டாம் சரிங்களா. இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில உலோகங்கள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வந்து வினை புரியாது அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா CuAgCr அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. முக்கியமான பாயிண்ட் காரங்களோட பயன்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது சோப்பு தயாரிக்க வந்து பயன்படுகிறது, சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசா வந்து பயன்படுகிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இது எதுக்கு அப்படின்னா வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக வந்து பயன்படுகிறது. அடுத்ததாக அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் எண்ணெய்க்கரைகளை நீக்குவதற்கு வந்து பயன்படுகிறது. ஸோ அந்த அமிலங்கள் காரங்களோட பயன்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துக்கணும். அடுத்து கண்டறையில் சோதனைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அது வேண்டாம். 9th ப்ராக்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, அது வேண்டாம். இந்த இந்ததை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த லிட்மஸ் தாள் வந்து எப்படி மாற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. என்ன அப்படின்னா அமிலத்தில் லிட்மஸ் தாள் வந்து நீல நிறத்தை வந்து சிவப்பு நிறமாக மாற்றும், இதுவே காரத்தில் சிவப்பு நிறம் நீல நிறமாக மாறும். பினாப்திலினில் நிறமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க, காரத்தில் இளஞ்சிவப்பு, மெத்தில் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, காரத்தில் மஞ்சள், இந்த நிறம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அமிலம் மற்றும் காரக்கரைசலோட வலிமையை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் pH மதிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. pH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜெர்மன் மொழியில் பொட்டான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் தான் pH அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த pH அளவீட்டில் 0-14 வரைக்கும் குறியீடு வந்து இருக்கும், 0-14 வரைக்கும் ஸ்கேல் வந்து இருக்கும், ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு pH மதிப்பு வந்து இருக்கும் சரிங்களா. அதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள். இதில் அமிலத்தன்மை அப்படின்னா என்னன்னா இந்த pH மதிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 7 விட குறைவாக வந்து இருக்கணும்
சரிங்களா. 7 விட குறைவாக இருந்தால் அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 7 விட அதிகமாக இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுநிலைத்தன்மை என்ன அப்படின்னா 7, சரிங்களா. நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா நீர், மழை நீர் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்ததாக நம்ம இந்த டேபிளர் காலத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்காம போயிடாங்க. பிஹெச் மதிப்பு 0-14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 1 சொல்லி சொல்லியிருக்காங்க. 0 வந்து மின்கல அமிலம், மின்கல அமிலம் சரிங்களா. அடுத்து பிஹெச் மதிப்பு 1 என்ன அப்படின்னா நம்ம வயிற்றில் சுரக்கிற HCl, வயிற்றில் சுரக்கிற HCl அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா வினிகர் சரிங்களா. அடுத்ததாக 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழச்சாறு சரிங்களா, ஆரஞ்சு பழச்சாறு. அடுத்து 4 பொறுத்த வரைக்கும் தக்காளி அப்படின்னு சொல்லலாம். 4 என்ன வரும், தக்காளி பிஹெச் மதிப்பு. அடுத்ததாக 5 பொறுத்த வரைக்கும் கருப்பு காப்பி. என்ன சார் கருப்பு காப்பி, கடுங்காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் தேயிலை மட்டும் போடுறது அதுதான். அடுத்ததாக 6 வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர், யூரின். சிறுநீர் வந்து பிஹெச் மதிப்பு 6. அடுத்து 7 வந்து நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சுத்தமான மழை நீர் தான் இந்த 7 பிஹெச்க்கு வரும். அடுத்ததாக 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் நீர். 8 என்ன வரும், கடல் நீர் சரிங்களா. அடுத்து 9 பொறுத்த வரைக்கும் சமையல் சோடா, 9 பொறுத்த வரைக்கும் என்ன வரும், சமையல் சோடா. அடுத்து 10 பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா செரிமானமற்ற மாத்திரைகள் சரிங்களா, பிஹெச் மதிப்பு செரிமானமற்ற மாத்திரைகள். அடுத்து 11 பொறுத்த வரைக்கும் அமோனியா கரைசல், 11 என்ன அமோனியா கரைசல். அடுத்து 12 வந்து வளவளப்பான நீர், வளவளப்பான நீர் எப்படி வரும், சோப்பு நீரை கூட சொல்லலாம், அது வந்து இந்த பிஹெச் மதிப்பு வந்து இது பண்ணலாம். அடுத்து 13 வந்து சலவை, 13 வந்து சலவை. அடுத்து 14 சலவை தூளாக கூட இருக்கலாம் சரிங்களா. அடுத்து 14 வந்து என்ன அப்படின்னா வடிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 என்ன சொல்கிறாங்க, வடிநீர். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி மழைநீருக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க, நிறையா வந்து கேட்டுருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ இந்த பிஹெச் மதிப்பு வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு அட்டவணையில் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்டான ஒன்று. ரத்தத்தில் பிஹெச் மதிப்பு எவ்வளவு, 7.3-7.5. உமிழ்நீரில் 6.5-7.5. அடுத்து வயிற்றில் சுரக்கிற திரவம் 1.0-3.0. அடுத்து குளிர்பானம் 3, கடல் நீர் 8.5, வீட்டில் பயன்படுத்துகிற அம்மோனியா 12, அடுத்து தக்காளி சாறு 4-4.4 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அன்றாட வாழ்வில் பிஹெச்சோட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்போட பிஹெச் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 7.0-7.8 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இதோட பிஹெச் மதிப்பு அப்படின்னா தோராயமாக ஒரு 2 இருக்குன்னு சொல்கிறாங்க, 1 இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். அடுத்து பிஹெச் இந்த பற்சிதை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்சிதை அப்படின்னா சூத்தப்பல் இருக்கு இல்லையா, அது வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம பல்லில் எனாமல் அப்படிங்கிறத நம்ம உடம்புலேயே ரொம்ப கடினமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தினால் ஆனது. என்னது, கால்சியம் பாஸ்பேட் சரிங்களா. இந்த நம்ம வாயில் இருக்கிறது அமிலம். அப்போ என்ன இது பண்ணால் காரம் சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம பேஸ்ட்டில் காரம் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க அதனால தான் பல் விளக்க சொல்கிறாங்க. ப்ரெஷ் பண்ணுறப்ப கோல்கேட் வச்சு, கோல்கேட் அல்லது ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் வச்சு விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டூத் பேஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா காரம் இருக்கும். ஸோ இங்கே அமிலம் இருக்குது, நம்ம வாயில் அமிலம் இருக்குது. ஸோ அமிலம் ப்ளஸ் காரம் என்ன அப்படின்னா நடுநிலை ஆயிரும். அப்பனால் நம்ம வாயில் எதுவும் பற்சிதவு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து ஸோ மண்ணோட பிஹெச், மண்ணோட பிஹெச் ஒரு சில மண் வந்து பிஹெச் தன்மை வந்து வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பழங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை கொண்ட மண் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அரிசிக்கு நெல்லுக்கு வந்து அமிலத்தன்மை கொண்ட மண் தான் வேணுங்கிறாங்க. கரும்புக்கு என்ன சொல்கிறாங்க, நடுநிலைத்தன்மை கொண்ட மண் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ மண்ணிலேயே பிஹெச் மதிப்பு வந்து இருக்குது. அடுத்து மழைநீரோட பிஹெச் மதிப்பு 7, கரெக்டாக வந்து 7 சரிங்களா. அதே மாதிரி இந்த 7 விட குறையிறப்ப அமிலமலையாக மாறிடும் பிஹெச் மதிப்பு மழை பெய்கிறப்ப. இதுவே 7 விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா காரமலைன்னு சொல்லுவாங்க, அது அந்தளவுக்கு புரிஞ்சு போகாது. அமிலமலை பெஞ்சு அப்படின்னா நம்ம உடம்புக்கு கெடுதி சரிங்களா. அடுத்து உப்பு, உப்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு வகையான உப்புன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் இதே மாதிரி பல வகையான உப்புகள் வந்து இருக்குது.
நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள உப்பு என்ன எதுலேருந்து எடுக்கிறாங்க, கடல் நீர்லேருந்து இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒன்று வந்து எடுக்கிறாங்க, இன்னேசியல் அப்படிங்கிற ஒன்று வந்து எடுக்கிறாங்க சரிங்களா. அமிலமும் காரமும் வினை வந்து உப்பு ப்ளஸ் நீரை வந்து கொடுக்கும். அடுத்து சாதாரண உப்பு, சாதாரண உப்பு அப்படிங்கிறது ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா வந்து வேண்டாம் நமக்கு வந்து தேவையில்லை. இந்த இரட்டை உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இரட்டை உப்பு வந்து இந்த பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவை தான் பொட்டாஷ் படிகாரம் சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க, KaLSO42 12H2O அப்படிங்கிறது. அடுத்து உப்புகளோட பண்புகள் கொடுத்துட்டாங்க. உப்புகள் வந்து மேக்ஸிமம் என்ன திடப்பொருளாக இருக்கும், அடுத்து அதிக வெப்பநிலை உருகும் கொதிக்கும் சரிங்களா. இந்த வாய்ப்பாடு வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து கொடுக்குறேன், ஜிங்க் சல்பேட் ZnSO4, மெக்னீசியம் குளோரைடு MgCl2, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் குளோரைடு CaCl2, சோடியம் தயோ சல்பேட் Na2S2O3 அப்படிங்கிறது சரிங்களா. சரி, அடுத்ததாக மேக்ஸிமம் உப்பு வந்து நீரில் கரையும், ஆனால் ஒரு சில உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரில் வந்து கரையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சில்வர் குளோரைடு அப்படிங்கிற ஒரு உப்பு சரிங்களா, சில்வர் குளோரைடு உப்பு. சோடியம் குளோரைடு உப்பில் கரையும், சரி நீரில் கரையும், பொட்டாசியம் குளோரைடு நீரில் கரையும், ஆனால் சில்வர் குளோரைடு வந்து நீரில் கரையாது. அப்போ நீரில் கரையாத உப்பு இதுன்னு கேட்டால் சில்வர் குளோரைடு சரிங்களா. அடுத்து படிக நீர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்க்கலாம், காப்பர் சல்பேட்டை பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து உப்புகளோட பயன்கள் வந்து வந்துடுவோம் சரிங்களா. உப்புகளோட பயன்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ஏசிஎல் சாதாரண உப்பு, சாதாரண உப்பு எதுக்கு பயன்படுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பயன்படுது. அடுத்து உணவை பாதுகாப்பதில் கருவாடு போடுறாங்க. ஸோ கருவாடு, அப்புறம் ஒரு சில இது வந்து பதப்படுத்துறத இந்த உப்பு ஊறுகா இதுக்கெல்லாம் வந்து உப்பு வந்து தேவைப்படும் சரிங்களா. அடுத்து சலவை சோடா, இது வந்து ஒரு உப்பு, சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. Na2CO3 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா கழிநீரை மென்னீராக்க பயன்படுகிறது. அடுத்து கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையில் இந்த சலவை சோடா பயன்படுகிறது, அதாவது சோடியம் கார்பனேட் வந்து பயன்படுகிறது. அடுத்ததாக சமையல் சோடா, சமையல் சோடா அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட், அதாவது NaHCO3. இது வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது இந்த சமையல் சோடா சரிங்களா. ரொட்டி சோடா அப்படிங்கிறது என்னது, சமையல் சோடாவும் டாட்டா கம்பளமும் சேர்ந்த கலவை தான் சரிங்களா. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க மாற்றுறதுக்கு பயன்படுது. அடுத்து அமில தீயணைப்பான்களில் பயன்படுது, சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது சரிங்களா. அடுத்ததாக சலவைத்தூள், சலவைத்தூள் பொறுத்த வரைக்கும் கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு கேட்குறாங்க சரிங்களா. கீழ்கண்டவற்றில் சலவைத்தூள் எதுன்னு கூட கேட்டுருவாங்க, ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு. CaOCl2 அப்படிங்கிறது, இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா கிருமி நாசினியாக பயன்படுது. அடுத்து பருத்தி லினன் துணிகளை வந்து வெளுக்கிறதுக்காக பயன்படுகிறது. அடுத்ததாக பாரிசாந்து அல்லது கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, CaSO4.5H2O அப்படிங்கிறது சரிங்களா. இது எதுக்காக பயன்படுதுன்னா பாரிசாந்து, இது வந்து முறிந்த எலும்புல ஒட்டவப்பிற்கு பயன்படுகிறது சரிங்களா. அடுத்து சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது இந்த பாரிஸ் சாந்து சரிங்களா. மாவு கட்டு போடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இது கூட பாரிஸ் சாந்து கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாடம் அவ்வளோதான் இருக்குது. நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி.